வணக்கம், என் பேர் நிமல் ராகவன். நான் கரைமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாயிகள் கைஃபாவோட வைஸ் பிரசிடன்ட். கைஃபாங்கிறது வந்து மோஸ்ட்லி ஃபார்மர்ஸோட பெட்டர்மெண்ட் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபிஷர்மென்ஸோட பெட்டர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் யோசித்து இப்போ மனோராவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மனோராங்கிறது வந்து கோஸ்டல் ஏரியாவில் இருக்க ஒரு நினைவு சின்னம். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. பேராவூர்னி பட்டுக்கோட்டையில் இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய அடையாள சின்னமாக இருக்குது. இதுதான் எதனால் அடையாள சின்னம் சொன்னேன்னா, இப்போ நான் என் சின்ன வயசுலேருந்து எனக்கு லீவு கிடைச்சாலும் சரி, இப்போ என் வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தாலும் சரி, இல்லை வெளியூர்லேருந்து யாரும் வந்தாலும் சரி, நாங்கள் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து காட்டுற இடம் வந்து மனோராவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு இருந்த ஒரே பொழுதுபோக்கு அம்சமும் இங்கே இதுதான். ஒரு 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 ஸ்பாட்டும் இதுதான், முக்கியமான ஸ்பாட்டும் இதுதான். ஸோ அப்படிப்பட்ட மனோரா வந்து, இது மனோரா கட்டி ஒரு 220 வருஷம் ஆச்சு. 200 வருஷத்துக்கு மேலே இது அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்தது. லாஸ்ட்டாக கொஞ்சம் வருஷமாக வந்து இங்கே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நாங்களும் ஒழுங்காக பார்த்துக்கல. உண்மையாக சொல்லணும்னா நிறையா பேர் இதனை தப்பான விதத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே இங்கே வந்து ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நிறையா பேருக்கு குறைஞ்சிது. ஸோ அப்படி இருக்கிற மனோரா வந்து கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் பேசி கைஃபால் டிசைட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மனோரா சுற்றி கருவேல மரங்கள் நிறையா இருக்குது. ஸோ அந்த கருவேல மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர்கிட்ட இருந்தது. ஸோ அந்த கருவேல மரங்கள் எல்லாம் அழிச்சிடும். ஸோ அழிச்சிட்டு இங்கே பக்கத்துலேயே ஒரு சதுப்பு நில காடு இருக்குது, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஸோ அங்கே வந்து ஒரு லகூன் மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் செட் பண்ணி போட்டிங்லாம் விடலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கும் ஒரு செட்டப் ரெடி பண்ணிப்போம். ப்ளஸ் இந்த பீச்சில் வந்து அலை வராது. ஸோ இந்த அலை வராததுனாலேயே என்னென்னா, இங்கே பாசியும் இங்கே அந்த இறந்தவங்களோட அந்த ட்ரெஸ்ஸு கழிவு அந்த மாதிரி சாமி கும்பிட்றப்ப போகிற இதுவும் சேர்ந்து அப்படியே பெரிய குப்பை மாதிரி ஆகிடுச்சு. ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 அடி 4 அடிக்கு ஃபுல்லாக தேவை இருந்தது. அது பயங்கர ஸ்மெல்லு, யாருமே வந்து கடல்கிட்ட போக முடியாது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை சரி பண்ணியாச்சு. ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இருந்த குப்பையை எடுத்து வெளியில் பண்ணிப்போம், அனுப்பிடுவோம். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது, பிள்ளையார் குளம். அந்த குளம் தான் வந்து இங்கே இருக்கிற ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அது வந்து காவிரி தண்ணி வர்ற குளம், காவிரி கடைசியாக முடிகிற இடம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த இங்கே தான் இருக்குது அப்படின்னு. அந்த குளத்தை வந்து சரி பண்ணி, கரைகள் சரி பண்ணி, காவிரி வர்றதுக்கான சோர்ஸும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த டேங்க்கும் ஃபுல்லாகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஓகே. ஸோ இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, வந்து இவ்வளோ இருக்குது இங்கே மனோரால. இதை டெவலப் பண்ணால் பெரிய லெவலில் இருக்கும். ப்ளஸ் வந்து இது ஈசிஆரில் ஒரு 200 to 300 meters தூரத்தில் தான் இருக்குது. சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகிறவங்களும் சரி, இல்லை இந்த நாகர்கோயில் வேளாங்கண்ணி போகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிரேக் பாயிண்ட்டாக இந்த இடம் இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இடம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த மனோரால. ப்ளஸ் இதை நம்ம டெவலப் பண்ணிட்டால் இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரமும் உயரும், இங்கே இருக்கிற ஃபிஷர்மென்ஸோட வாழ்வாதாரம் ரொம்ப உயரும். நிறையா ஃபுட் கோர்ட்ஸ் ஸ்டாக்ஸ் அது மாதிரி போட்டாங்கன்னா அவங்களுக்கும் நிறையா ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் பார்த்த மனோரா எப்படி இருந்ததோ அது மாதிரி திரும்பவும் கொண்டு போகிறோம்னு ஆசை. அதுதான் பண்ணி